வணக்கம். இந்த யூனிட்டி யூனிட்டி சொல்லி இந்த விளக்கு வைக்க சொன்னார் பாருங்க. நாங்கள் யூனிட்டிக்காக வைக்கிறோம்னு சொல்லிட்டு கண்டினியூட்டியில் இந்த முஸ்லீம் ஹேட்ரட் வந்து ஒரு ஜமாத்துக்கு வந்த நோயினால் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யூனிட்டினா என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு கஷ்டம் வரப்போ நம்மலாம் சேர்ந்து அந்த கஷ்டத்துக்கு எதிர்த்தா போராடுவோம் தான் அர்த்தம். அதான் யூனிட்டிக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யூனிட்டி பேரில் விளக்க வைக்கிறவங்க அவங்களோட பேஜ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் 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 அந்த ஹேட்ரட் அது மட்டும் தான் இருக்குது. இவங்கனால தான் கொரோனா வைரஸ் வந்தது, இவங்கனால தான் கொரோனா வைரஸ் வந்ததுன்ட்டு இல்லாத பீல விட்டுட்ருக்காங்க. நம்ம சொந்த பந்தங்களுக்கு கஷ்டம் வந்தால் இத்தான் பண்ணுவீங்களா? தள்ளி விட்டுருவீங்களா? நெருப்பில் போய் சாவணுறான்ட்டு? இவ்வளோ பெரிய அநியாயங்க, இவ்வளோ பெரிய அநீதி இது. மோடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார் தட்டுங்க, எதை அண்டா குண்டாலாம் எடுத்து தட்டுங்க, மணி அடிங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ முட்டாள் பசங்க வெளியே வந்து என்னென்ன கூத்து பண்ணாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு. திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து வெளியே வந்து விளக்கு வைங்க 9 நிமிஷம் அன்றைக்கே சொன்னோம் ஃபயர் பிரிகேட் ரெடி ஆகிடணுன்ட்டு. பேர்ன்ஸ் வார்டில் எத்தனை பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க இன்றைக்கி? அது வேறு, இப்போ அட்மிஷன் வேறு இல்லை. அவன் தன்னவை கொளுத்திக்கிட்டு கட்டு போட்டு வீட்டிலே உட்காந்துருக்கான். இல்லை இன்னைக்கு ஒரு 5 நாள் முன்னாடி இருந்த முட்டாளுக்கு 5 நாள் கழிச்சு எப்படி திருந்துருவாங்க? இவ்வளோ கூட பொது அறிவு வேணாம் மோதிஜிக்கு. ஐயா மோதிஜி ஐயா இவர்களே ஜி என்ன ஜி இப்படி பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போக வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன கூத்து நடக்குதோ நாட்டில். கோ கொரோனா கோ கொரோனான்ட்டு அவாம தட்டை போட்டு தட்டை அடிச்சுட்டு விளக்கி வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. பாலிடிக்ஸ் பண்ணல அப்போ எதுக்கு கேரளாவுக்கு 157 crores கொடுத்தீங்க ஐயா? டெல்லி கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு பெரிய ஜீரோன்னு காமிச்சிங்க? 10,000 crores பிஎம் கேர்ஸில் மட்டும் இருக்குது. பிஎம் கேர் ஃபண்டுக்கு மட்டும் டொனேஷன்ஸாக 10,000 crore வந்துருச்சு ஆல்ரெடி. 557 crores ஃபார் தமிழ்நாடு. வை வை இஸ் தட் ஸோ? எங்கள் எடப்பாடி பழனிசாமி சிஎம் வந்து விளக்கு வச்சு இன்னும் அந்த மெழுகு பத்தி வச்சு நின்றுருக்காரு. ஐயோ பாவமேன்ட்டு இருக்குது. அவரை பார்த்தா ஏதோ ஃபண்டு கொடுப்பாரு, அது கூட பண்ணி பார்க்குறாரு. ஏதோ ஃபண்டு வந்துருமா அங்கேருந்து? ஃபண்ட்ஸ் இல்லை. 52 doctors கரோனா வைரஸில் பாசிட்டிவாக டிக்ளேர் ஆகிட்டாங்க. பிபிக்கு சம்மந்தமே இல்லை. மாஸ்க் எப்படி வரப்போகுது, மாஸ்க் எங்கேருந்து வரப்போகுது, யார் யார் கொடுக்கப்பட போகுது? சேட். இதோட வாட் குட் பி அ சேடர் மூமெண்ட்? நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் உல்ட்டாவாக பண்ணுறீங்க. எப்போவுமே சங்கீசி இப்படி தான், பேட்டி பச்சாவை பேசினாவே நம்ம பெண்களை காப்பாற்றணுன்ட்டு நம்மளுக்கு முடிவு எடுத்துக்கணும். ஏதோ ஒரு கூத்து வரப்போகுதுன்ட்டு. ருப்பியோட வேல்யூவை நாங்கள் பயங்கரமாக எங்கேயோ கொண்டு போக போகிறோன்ட்டு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொன்னார் அன்றைக்கே. ருப்பி வேல்யூ போயிடுச்சு எங்கேயோ. எக்கனாமியை ஸ்ட்ராங் பண்ண போகிறோன்னாரு, எக்கனாமி போச்சு எங்கேயோ. எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறோம் 2 கோடி அன்றைக்கே புரிஞ்சிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை ரஜான்ட்டு சொல்கிறதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி செய்கிறது. ஆனால் பையோ ஒரு பயனும் வாங்க நம்மலாம் கூட நிற்போம். சங்கட்டுக்கு கடியே அப்படியே ஹிந்தியில் ஒரு 2 வார்த்தை பேசுறது, ஸ்பீச் கொடுக்கறது, மன் கி பாத்தான் தன் கி பாத்தான். கொடுமை, இதோட பெரிய கொடுமை நாட்டில் என்ன இருக்க போகுது? பிஜேபி ஆளுங்க பட்டாசு கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் சிட்டி சிட்டி மார்க் பண்ணி என்டையர் கண்ட்ரியில் பட்டாசு சத்தம் கேட்கணுன்ட்டு ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணனால அங்கங்கே மக்கள் பட்டாசு உடைச்சிருக்காங்க, மக்களும் வாங்கியிருக்காங்க. ஃப்ரீயில் வந்துருச்சு இல்லை, ஓட விட ரொம்ப மோசங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு லாக்டவுன் இது. எக்கனாமி இஸ் கான் டு கம்ப்ளீட் டம்ப்ஸ். வாட் ஆர் வி டூவிங்? மோடி ஸ்போர்ட்ஸ் மேன் கிட்ட போய் கேட்குறாரு கோவிடை டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. இமாதா சச்சின் டெண்டுல்கர் அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க இப்போது. விராட் கோலி குட்னஸ்